திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மகளிர் சுய உதவிக் குழுவைச் சேர்ந்த பெண்கள் பெயர்களில் கடன் வாங்கிவிட்டு அந்த குழுவின் தலைவி எஸ்கேப் ஆகியிருக்கிறார். ஏதும் அறியாத மகளிர் சுய உதவிக்குழு பெண்களை வங்கிகள் பணம் கேட்டு நெருக்குவதால் அவர்களோ என்ன செய்வதென தெரியாமல் கதறி அழுது கொண்டிருக்கின்றனர். மகளிர் சுய உதவிக்குழுவில் அரங்கேறிய மோசடியில் பணத்தை பறிகொடுத்த பெண்கள்தான் இப்படி கதறி அழுது கொண்டிருக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தட்டன்குளம் பகுதியைச் சேர்ந்த லீலாவதி தனது தாயுடன் வசித்து வந்தார். இவர் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்களை ஒன்று சேர்த்து தனது தலைமையில் மகளிர் சுய உதவிக் குழுவை துவக்கியிருக்கிறார். இந்த குழுவின் மூலம் வங்கியில் கடன் பெற்ற பெண்கள் அதனை லீலாவதி மூலம் திருப்பி செலுத்தி வந்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களின் தலையில் இடி விழுந்தது போல் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் பெயர்களில் கடன் வாங்கிய லீலாவதி கடந்த சில நாட்களுக்கு முன் வீட்டையே காலி செய்துவிட்டு யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் எஸ்கேப் ஆகியிருக்கிறார். பல்வேறு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றிலிருந்து வந்த ஊழியர்கள் ஒவ்வொரு பெண்ணும் 2 லட்சம் ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை கடன் செலுத்த வேண்டியுள்ளதாக கூற மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்த பெண்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். தாங்கள் வாங்கிய கடன் தொகையை முழுவதுமாக கொடுத்துவிட்ட நிலையில் தங்கள் பெயர்களில் லீலாவதி வாங்கிய கடனுக்கு பணத்தை கட்ட சொல்லி வங்கி ஊழியர்கள் டார்ச்சர் செய்வதால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கின்றனர். அந்த அம்மா இருக்கவரே அவங்க வரலங்க சார். இப்போ அந்த அம்மா போன விட்டு எங்களை கட்டுங்களேன், நாங்கள் எதை வச்சுங்க சார் கேட்டேன். நாங்கள் வீட்டு வேலைக்கு போகிறோம், எங்கள் வீட்டுக்காரர் இருந்து 2 வருஷம் ஆச்சுங்க சார். நான் எப்படிங்க சார் நான் கண்ணை கட்டுவேன், அஞ்சுக்கே வழியில் தவிர வழியில்லைங்க சார். மகளிர் சுய உதவிக்குழு என்ற பெயரில் பல்வேறு நிறுவனங்களில் அதிக அளவு கடன் பெற்று 500,000 ரூபாய் பணத்துடன் தப்பிய லீலாவதி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். லீலாவதி அவங்க வந்து ஊரை விட்டு ஓடிட்டாங்க. அவங்க வந்து குழு தலைவி அம்மா. கிட்டத்தட்ட எங்களுக்கு மொத்தம் 25 பேர்த்துக்கிட்ட வந்து பணம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த குழு சார் வந்து இங்கே வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. நைட்டு 10 மணிக்கெல்லாம் வந்து கதவை தட்டுறாங்க, எங்களால் நீங்களே தூங்க முடியல. மகள் திருமணம், மகனின் படிப்பு உள்ளிட்ட தேவைகளுக்காக மகளிர் சுய உதவிக்குழு மூலம் கடன் பெற்ற பெண்கள் தற்போது மகளிர் சுய உதவிக்குழுவின் தலைவி அரங்கேற்றிய மோசடியால் அதிர்ச்சியடைந்திருப்பதோடு இதுகுறித்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து தங்களை காப்பாற்ற வேண்டுமென கோரஸாக கோரிக்கை வைக்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் வி. பாலாஜி மற்றும் ப. சரவணகுமரன்.